சிவனும் ஹரனும். சிவன் அசே கூட முடிவது உன்னுடைய சங்க மகிமையால்தான். அப்படிப்பட்ட உன்னை ஹரன் ஆராதிக்கிறான் என்று சிவன் ஹரன் என்பதாக இரண்டு பேர் சொல்லி ஒருத்தன் அசைந்து கொடுப்பது மற்றவன் நமஸ்காரம் பண்ணுவது என்று இரண்டு காரியங்களை ஆச்சாரியாள் சௌந்தர்ய லஹரி முதல் ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறார். அந்த பல்லவியை எடுத்துக்கொண்டுதான் இவ்வளவு நிரவல் ஸ்வரம் போட்டேன். ஏன் இரண்டு பேர் சிவன் ஹரன் என்று? காரியத்திலும் ஏன் வித்தியாசம்? அசைவது நமஸ்காரம் பண்ணுவது என்று என்பதை சொல்ல ஆரம்பித்தேன். அசைவதாக மாத்திரம் சொன்ன சிவன்தான் சாக்த சைவ சாஸ்திரங்களில் முதல் தத்துவமாக பிரம்மம் பரம்பொருள் என்றெல்லாம் சொல்லப்படும் ஸ்தானத்தில் உள்ள சிவன் நம்முடைய காமேஸ்வரியின் பதியான காமேஸ்வரன், பஞ்ச பிரம்மங்களுக்கும் மேலே இருப்பவன். அவன் அவளுக்கு பத்தியானதால் அவளை ஆராதிப்பதாக நமஸ்காரம் பண்ணுவதாக சொல்லவில்லை. அந்த ஸ்தான விசேஷம் மட்டும் காரணமில்லை. தன்னை தெரிந்து கொள்வது, அப்புறம் தன்னை பகிர்முகமாக்கி கொள்ள ஆசைப்படுவது என்பது தவிர வேற எந்த காரியத்திலும் அவன் பிரவேசிக்க முடியாதவன். சிச்சக்தியாக அவனுக்குள்ளே எப்பவும் உள்ள அம்பாள் இச்சாசக்தியில் அவனை ஈடுபடுத்தியதோடு நிறுத்தி கொண்டு விட்டாள். கிரியாசக்தியும் கொடுத்து அவனை காரியத்தில் ஈடுபடுத்தவில்லை. அதற்கு கிரியாசக்தி பெற்று காரியங்கள் செய்வதற்கு பஞ்சகிருத்திய மூர்த்திகளை அவள் உண்டாக்கினாள். ஆகையால் எந்த வெளி காரியமும் தெரியாத முடியாத இல்லாத சிவன் ஆராதனை செய்வது நமஸ்காரம் செய்வது என்பதற்கெல்லாம் இடமே இல்லை. அலை எழாத சாந்த சமுத்திரமாய் இருந்தவனிடத்தில் இச்சை என்ற ஒரு அலை மட்டும் எழுந்ததோடு சரி. தகடு மாதிரி அசையாத சமுத்திரத்தில் அந்த அலை ஏற்பட்ட போது அசைவு ஏற்பட்டு விடுகிறது. ஒரு சக்தி டிரைவிங் ஃபோர்ஸ் இருந்தால் ஒழிய எப்படி எந்த ஒரு அசைவும் ஏற்பட முடியும்? ஆகையால் இப்போது அவன் சக்தி சகிதனாகிவிட்டான் என்று அர்த்தம். இப்போது சிரித்து சைவன் அசைவன் சிவ சம்பந்தமானதற்கு சைவ என்று பெயர் தெரியுமோல்லையோ? அசல் சைவன் அசையமாட்டான். சக்தி சகிதமான சைவன்தான் அசைவான். சைவன் அசைவன். ஹரன் என்பது பஞ்சகிருத்திய மூர்த்திகளில் சம்ஹரணம் பண்ணும் ருத்ரன். பஞ்சகிருத்தியங்களில் முறையே பாலனமும் சிருஷ்டியும் செய்பவர்களான ஹரி விரிஞ்சன் என்ற விஷ்ணு பிரம்மாக்களின் பெயர்களுக்கு நடுவில் ஹரன் என்ற பெயரை ஹரிஹர விரிஞ்சாதிபிகி என்று போட்டு இதை ஆச்சாரியாள் ஸ்பஷ்டமாக தெரியப்படுத்தியிருக்கிறார். சித்தாந்த சைவத்தில் சைவ சித்தாந்தத்தில் முழுமுதலான சிவனுக்கே ஹர நாமமும் கொடுத்திருக்கிறது. சிவன் அரன் என்று இரண்டையும் சமமாக சிறப்பித்து சொல்லியிருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் தொன்று தொட்டு இந்த தேசம் பூராவும் சிவனுக்கு புண்டரீக்கம் போடுவதாக பலர் சேர்ந்து கோஷம் போடும் நாமமாக ஹரஹர மகாதேவா என்ற சப்தமே இருந்து வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் அரோஹரா என்கிறோம்.